ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து சென்னை டு கொலம்போ ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவலர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, என்ட்ரிலேயே வந்து சிஏஎஸ்எஃப் செக்யூரிட்டி நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் டைமிங் எல்லாம் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு ஃபியூச்சரோட செக்இன் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நம்ம பேகேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் செக்யூரிட்டி செக்இன் அப்புறம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் கேட் போகிற வழியில் எனக்கு 2 hours டைம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து டிஎஃப்எஸ் லான்ஜில் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி மீல்ஸை வந்து சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் 2 rupees தான். இந்த இன்டெகிரேட்டட் நியூ சென்னை இன்டெகிரேட்டட் டெர்மினல், அதுக்கப்புறம் டிஎஃப்எஸ் லான்ஜோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து டுவர்ட்ஸ் கேட் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் போலதுக்கு ஃப்ளைட்டு, இவ்வளோ நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஆரோ பிரிட்ஜ் வேறு இருக்குது, நம்ம வந்து டுவர்ட்ஸ் ஃப்ளைட் போயிட்டுருக்கோம். இதான் நம்மளோட ஏர்கிராஃப்ட் A320 ஏர்கிராஃப்ட். இது வந்து ஒரு நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். ஸோ ஃப்ளைட்டு முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே ஏர்கிராஃப்ட்குள்ளே என்ட்ராகிறோம். ஸோ ஃபிட்சாரில் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலர். பார்த்தோன்னே நான் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க, அதுவும் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் அண்ட் ரெட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு புதுமையாக இருந்தது. அப்புறம் அவங்க சீட்டும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி A320 ஒரு நேரோ பாடி ஏர்கிராஃப்ட், அதனால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 to 170 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து சீட்டிங்கும் வந்து ஓவராலாக ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்காது. பட் ஏர்லைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதோட லுக்கும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், ஸ்ரீலங்கா ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் தமிழ்ன்றதுனால இதில் வந்து தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீங்களும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல அருமையான சிங்கள தமிழில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு நம்மளோட ஃப்ளைட்ல டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஸ்ரீலங்கா ரீச் ஆகணும்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மேஜர் ஏர்போர்ட் தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அது வந்து கொலம்போ ஏர்போர்ட். ஸோ அந்த ரூட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பர் வீக் வந்து உங்களுக்கு 63 ஃப்ளைட்ஸ் வரைக்கும் இருக்குது. டெய்லியுமே நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. இதில் வந்து மேஜர் பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ், இந்த ரெண்டு ஏர்லைன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் ஜெட், இவங்க வந்து கொஞ்சம் லோ காஸ்ட் கேரியர். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10,000 இவங்களோட டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும். பட் ஃபிட்சேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டிக்கெட் ஃபேர் வந்து 2 and 4 ஒரு ஆளுக்கு 10,000 தான் ஆச்சு. இது எப்படி இவ்வளோ கம்மியாக டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போடுறோம், பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சென்னையோட பியூட்டிஃபுல் டேக் ஆஃப் வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி நம்ம வந்து இந்தியன் ஓஷனை ரீச் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளைட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜஸ்ட் 1 hour to 1 hour 50 minutes தான் ஆகும், ஏறுறது தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சீட் பெல்ட்டு திருப்பி போட்டு இறங்க சொல்லிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டே போவோம். மொத்தமாவே 4 fleet தான் இருக்கு, 4 flight தான் இருக்கு, ஃபிளீட் சைஸே 4 தான் இருக்கும். இதுல வந்து 3 ரூட் வந்து ஆஃபர் பண்றாங்க, சென்னை டு கொலம்போ, அப்புறம் வந்து கொலம்போ டு மால்தீவ்ஸ், கொலம்போ டு துபாய். ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ், அதாவது இதுல வந்து எந்த விதமான அசசரிஸ் அபிலிட்டிஸ் எதுவுமே வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் காஸ்ட் நீங்க கேட்டுப்பட்டா அடிஷனலா நீங்க பே பண்ணி தான் ஆன்லைன் குறைவு இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலுமே வந்து உங்களுக்கு தமிழில் இருக்குது, ஏன்னா அந்த ஸ்ரீலங்காவில் தமிழ் ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து பெருமையாக இருந்தது. தமிழ் வந்து
இந்த லெவலுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியாவிலேயுமே நிறையா ஏர்க்ராஃப்ட்லாம் உங்களுக்கு இந்தமாரி இருக்கிறது இல்லை. ஸோ அது ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு லோ காஸ்ட் கேரியர்னால உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸோட இன்ஃப்ளைட் ஃபுட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஏர் இண்டியா அண்ட் ஸ்ரீலங்கா ஏர்வேஸில் உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளைட் மெனு கொடுப்பாங்க, $1 to $2 கொடுத்து நீங்கள் வந்து இந்த மசாலா டீ இல்லைனா வந்து மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஹாட் வாட்டர் சர்வ் பண்ணுறாங்க. அந்த டிஸ் ஃப்ளைட்டில் எல்லாருக்குமே வந்து ஹாட் வாட்டர் சர்வ் பண்ணுறாங்க. இது நிறையா ஏர்லைன்ஸ் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் பண்ணுறதில்ல, இது இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. போகிறதும் தெரியல, இறங்குறதும் தெரியல. ஏன்னா என்ன கேட்டால் வந்து கொழும்பு வரைக்கும் போகிறதுக்கு சென்னை டு கொழும்பு ரூட்டில் ஜஸ்ட் 1 hour நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் ஏர்லைன்ஸ் கிட்ட ஏர்லைன்ஸ் போவேணா அப்படின்றது தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா வந்து ஜஸ்ட் 1 hour ஃப்ளைட்டுக்கு நீங்கள் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10,000 கிட்ட தான் உங்களுக்கு வந்து 2-1 டிக்கெட்டே இதில் வருது. பாருங்கள், நம்ம வந்து கொழும்பு ரீச் ஆகிறோம் ஆல்ரெடி. எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூ இருக்குது கொழும்போவில். ஸோ கொழும்பு ரீச் ஆக ஆரம்பிச்சாச்சு, ஆல்ரெடி ஃப்ளைட் டிசெண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம கொழும்பு ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ரீலங்கா ட்ரிப்பு வந்து நிறையா வீடியோஸ் வந்து இந்த எபிசோடில் இருக்குது. ஸ்ரீலங்கா எபிசோடில் நீங்கள் வந்து அந்த வீடியோஸும் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு.